18வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வறட்சி நிவாரணம், விவசாய கடன் தள்ளுபடி, நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் 18வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போரை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் உடன் இருந்தார். It's the people of Tamil Nadu and the farmers of Tamil Nadu deserve to be heard by the Prime Minister. The fact that the Prime Minister is disrespecting the people of Tamil Nadu, is disrespecting the farmers of Tamil Nadu, is not acceptable to the people of Tamil Nadu and it is not acceptable to the people of India. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்தார். அப்போது போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவது குறித்து விவசாயிகள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். நியாயமான இந்த போராட்டத்திற்கு அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு முழுமையான அளவுக்கு அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றது. அதேபோன்று மத்திய அரசும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செவிசாய்த்து அவருடைய கோரிக்கைக்கு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியும் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். காவிரி பாசனம் அத்தனையும் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீத்தேன், ஷேல் கேஸ், நெடுவாசல் என்று பல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை விவசாயிகள் இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டும். விவசாயத்தின் எதிர்காலம் என்ன தமிழ்நாட்டிலே, விவசாயிகளின் எதிர்காலம் என்ன என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்நிலையில் காரைக்குடியில் சடலம் போல படுத்தும், வாயில் கருப்பு துணி கட்டி, கையில் மண் சட்டியுடன் பிச்சை எடுத்தும் நூதன முறையில் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயிலின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன் 4வது நாளாக காவிரி உரிமை மீட்பு குழுவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் காஞ்சிபுரம், சேலம், திருவண்ணாமலை, திண்டுக்கல் என பல்வேறு இடங்களில் விவசாயிகள், மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.